அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவுகளுக்கு அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஆசிரியர்கள் அப்படின்றவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமமானவர்கள். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களும் சரி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. ஸோ தயவுசெய்து இதே போல் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து நிறைய மாணவர்களை வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு சிற்பியாக இருந்து அவங்கள வந்து செதுக்கி இந்த உலகத்துக்கு வந்து நல் ஒழுக்கத்தோடையும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்ல நாலேஜை கெயின் பண்ண வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல மனிதனாக வந்து சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி தயவுசெய்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், சார் இன்ட்ராடேல நீங்கள் எப்படி ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறீங்க, டெலிகிராமில் நீங்கள் கொடுக்குற ஸ்டாக் வந்து டைமிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியிலேயே பதில் இருக்குது, டைமிங். ஸோ நான் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ஏன்னா வந்து இன்ட்ராடே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், இன்ட்ராடே அப்படின்னாலே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கரெக்டாக வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே சூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இன்ட்ராடேயில் பணம் சம்பாதிக்கவே நம்மளால் முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் நான் எனக்கு எப்போ 1000 ரூபா சம்பாதிக்கணும், அப்போ வந்து இன்றைக்கி நான் 1000 ரூபா சம்பாதிக்கணும்னா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், ட்ரெண்டு நல்லா இருக்குது அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த ஸ்டாக் ஏறுறது, நான் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு சில ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ அதில் பாருங்கள், சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான், ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெளிவாக்கமாக காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க, கரெக்டான டைமில் பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை, 1000 ரூபா ஈஸியாக வந்து அந்த 1000 ரூபா வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த டைமிங்லேயே முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிடலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல்லாக 3:30 வரைக்கும் மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கீங்க. இது ரொம்பவும் ஒரு தப்பான ஒரு விஷயம். இப்போ ட்ரேட் பண்ணுறீங்களா, ஒரு மணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஸ்டாக் ஏறிடணும், இல்லைனா வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறப்ப நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, சம் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க, அது நாள் ஃபுல்லாக போயிட்டே இருக்குது, கடைசியில் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம நேரம் வீணாயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஏன் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணது தப்பாக கூட இருக்கலாம், அந்த டைமில் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு அடுத்த 1 மணி நேரத்தில் வேறு ஒரு நல்ல ஸ்டாக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஏறுமான்னு பாருங்கள், இல்லைன்னா ஸ்டாப்லாஸை போட்டு அடுத்த டார்கெட்டுக்கு அடுத்த 100 ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு போயிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து டைமிங்கில் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சிங்களா, நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு ஒரு ஸ்டாக் நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு கடைசியில் அதையும் பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிடும். நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ தயவுசெய்து டைமிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே போல் நிறைய பேர் கேட்டது, சார் இன்ட்ராடேக்கு வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸுக்கும் சரி, லைவ் ஸ்கேனர் மெத்தடுக்கும் சரி நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட கோடீஸ்வரன் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், கோடீஸ்வரன் ஷேர் ட்ரெண்டுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், நிறைய இன்ட்ராடே வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க. பாருங்கள், 16 வீடியோஸ்க்கு மேலே இன்ட்ராடேக்கே நான் போட்டிருக்கேன். எல்லாமே பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய ப்ராக்டிஸ் அனுபவங்களாக தான் லைவாக தான் இங்கே எதுவும் சொல்லியிருப்பேன். நான் எதுவுமே வந்து புக்கில் தியரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி எந்த வீடியோஸும் இருக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து இந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அதே போல் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே போல் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பற்றி 2 வீடியோவும், ஃபியூச்சர்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அதில் அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் என் வேறு ஏதாவது ஒரு எளிய முறையில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து அஸ்யூஷுவல் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோ மெத்தட். ஸோ இன்ட்ராடே நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள், மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குது. இப்போ எடுத்த உடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா உடனே வந்து டக்கு டக்குன்னு லாகின் பண்ணி ஸ்டாக்கை வாங்கிடுறீங்க. முதல்ல அந்த தப்பு பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஏறும் வாங்கு வாங்கு அப்படின்னாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க. முதல்ல கவனிங்க, ஏன் இவர் இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்கிறாரு அப்படின்னு ஒரு 2 நாள் டைம் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். அப்போ வந்து மெயினாக வந்து என்னன்னா கவனிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோவும் ஈஸியாக வந்து நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். பொறுமை தான் இங்கே வந்து நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கும். ஏன்னா அவசரப்பட்டு டக்குன்னு ஏதாவது என்ட்ரி எடுத்துகிட்டு திடீர்னு அது இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பன் லோ மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். காலையில் வந்து இது ஓப்பன் லோ மெத்தட் 9:20 இல்லை 9:28 இது கிளியராக அப்டேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற வீடியோ இங்கேயே இருக்குது பாருங்கள்.
இந்த எக்ஸல் லைவ் ஸ்கேனர் இருக்கும், அதை போய் பார்த்தீங்கனாலே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் செல் காமிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து உங்களுக்கு பை காமிக்குதோ, அப்போ மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் போகிறப்ப அந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கேனரில் வந்து எனக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கு பாருங்கள். இது கரெக்டாக உங்களுக்கு 9:28 காமிச்சிரும், அதுக்கு முன்னாடி வந்து காமிக்காது. அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்எஸ்சி சைட்டோடவும் லிங்க் பண்ணியிருக்கிறதுனால என்எஸ்சி சைட் வந்து ஒரு 10 minutes டிலேவாக தான் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 9:25, 9:28 மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அப்டேட்டட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு 9:28 என்ன பண்ணிடுறேன், பிளான் பண்ணிடுறேன், எப்பவுமே இன்ட்ராடே 9:40 மேலே பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடிசி செல் கால் காமிச்சிருக்கு, அடுத்து வந்து அதானி போர்ட் செல் கால் காமிச்சிருக்கு, இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்தது. சன் டிவி பை கால் காமிச்சிருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெம்எல் செல் கால் அண்ட் ஐசேகா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை கால். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே இப்போ வந்து ரெண்டு ஸ்டாக் பை காலும் அண்ட் ரெண்டு ஸ்டாக் வந்து நம்மளுக்கு செல் காலும் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டு பார்த்துருப்பீங்க வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில். ஸோ நெகட்டிவ் ட்ரெண்ட்னால மோஸ்ட்லி வந்து ஷார்ட் செல் பண்ணோன்னா நல்ல லாபம் கிடச்சிருக்கும், அது நம்ம தனியாக சார்ட் காமிக்கணும்னு இல்லை. பட் இருந்தாலும் நான் ஒரு ஸ்டாக்கை காமிக்கிறேன், ஐடிசி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐடிசி ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எத்தனை மணிக்கு ட்ரேட் பண்ணணும்னு சொன்னேன், 9:40 மேலே ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 9:40 இங்கே பாருங்கள், இது 5 minutes சார்ட் வச்சுருக்கிறேன். 9:35, 9:40 இப்போ இந்த மாதிரி டைமில் எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும், 9:40 ஹையை பாருங்கள் மேலே. 9:40 ஹை 188.85. இந்த டே ஓப்பன் ஆன உடனே அந்த ஸ்டாக் உடைய ஹை 990. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே வந்து ஸ்கேனரில் காமிங்கன்னா பிளைண்டாக எடுத்துடாதீங்க. சர்ச் கீழே பாருங்கள் ஓப்பன் லோ ஹை எப்படி இருக்குது, ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். இப்போ ஓப்பன் ஹையும் சேமாக இருக்குது, ஸோ எடுத்து பார்த்துட்டோம். ஸோ இதோடைய ஹை வந்து 9190, இதை கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் அது பை ப்ரைஸ் பை ஆகுறது, அதாவது அடுத்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைனா போக வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 9190 வந்து நான் ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன், ஓகேங்களா. 190 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 189 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:40 ஹைக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஷார்ட் செல் பண்ணிடுறேன். மார்க்கெட் இறங்கும் போதுன்னு சொல்லி ஷார்ட் செல் பண்ணிடுறேன். அப்படி பண்ணனா எனக்கு 1 ரூபாவோ 1.5 ரூபாவோ தான் என்னுடைய ஸ்டாப் லாஸு. இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஷார்ட் செல் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், இங்கே நான் ஷார்ட் செல் பண்ணவன் எவ்வளோ வேகம் எனக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்டு, இந்த 100 ரூபா ஸ்டாக் சராசரி 2 ரூபா 2.5 ரூபா கிடச்சிருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து 186 ரூபா 87 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் கூட எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்னு யோசிச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இது வந்து 185 வரைக்கும் நல்ல சரிவை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ அடுத்து பாருங்கள், ஏன்னா வந்து செல் கால்ன்றதுனால மோஸ்ட்லி அது நம்ம அந்த ட்ரெண்ட் நல்லா இருந்ததுனால போயிருக்கோம். இப்போது அவ்வளோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேயும் இப்போ பை சைடு பாருங்கள். இப்போ சன் டிவி, இப்போ சன் டிவி ஏன் ஏறுச்சு, முதல்ல வந்து வெறும் ஓப்பன் லோ மெத்தடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அந்த ஸ்டாக் உடைய டே சார்ட்டையும் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக அந்த ஸ்டாக் வந்து நல்ல பூமிங் கொடுத்துருக்கு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திங்கக்கிழமை மார்க்கெட் ஒரு பிக் டவுன்ஃபாலு, அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ச்சியாக வந்து 2 நாள் நல்ல கேப் அப் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டே உடைய லோவையும் வந்து பிரேக் பண்ணி, ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பூமிங்கில் தான் இருக்குது. இப்போ அதே போல் நம்மளுக்கு வந்து ஓப்பன் லோவும் சேமாக காமிச்சிருச்சு. இப்போ இதோடைய 5 மினிட் சார்ட் எடுத்துங்க. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி 9:40 நம்ம ட்ரேட் பண்ணணும். இதோடைய லோ எவ்வளவு, கீழே போய் செக் பண்ணிங்க, ஓப்பன் லோ ஓகே 9:63. இப்போ 9:63 என்னுடைய ஸ்டாப் லாஸு. இப்போ வந்து கரெக்டாக வந்து 9:40, இதாங்க 9:40 அதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து 9:73, இதோடைய லோ 9:63, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. உங்களுக்கு 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க முடியும்னா நீங்கள் எடுக்கலாம், இல்லைனா வந்து கீழே இறங்குது அப்படின்னா அந்த இடத்துல எடுத்து அப்பன்னு யூஸ் பண்ணலாம். பட் ஓகே, நீங்கள் 10 பாயிண்ட் நல்லா இருக்குது, மார்க்கெட் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க, ஏன்னா கேப் டவுனுன்ற பட்சத்தில் ரொம்ப இறங்காது, ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ரொம்ப இறக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுனால கொஞ்சம் மேலே தான் ஏறும். அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 9:40 இந்த ஸ்டாக் 9:71 இருந்து 9:486 வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், சாரி 470 நல்லா பார்த்துங்க, ஓகேங்களா. 473 இருந்து 4859 வரைக்கும் போயிருக்கு ஹை, 86.07 வரைக்கும் போயிருக்கு, 4867 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டே முடிகிற பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க அந்த லோ ப்ரைஸ் போகவே இல்லை, நம்ம என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் கூட வரல. ஸோ அவ்வளவும் ஸ்டாக் ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்றைக்கி அப்படியே சஸ்டெயின் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸு ஐசேக்கு, அந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோ கீழே போய் பாருங்கள், ஓப்பன் லோ சேமாக இருக்குது. ஸோ எப்பயும் போல் அஸ்யூஷுவல் நம்ம 9:40 இங்கே தான் அந்த ஸ்டாக்குடைய ரேட்டு, 486
இதோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 492.75. 400 ஸ்டாக்கு 4 5 சாலிடாக கொடுக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் ப்ராஃபிட்டை இங்கே புக் பண்ண முடியும். ட்ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் இந்த லோ இப்போ வந்து ஓப்பன் லோ சேமாக இருந்ததுன்னா இந்த லோ ப்ரைஸை ஸ்டாப்லாஸாக வச்சுங்க. ஓப்பன் ஹையும் சேமாக இருந்தால் ஹை ப்ரைஸை ஸ்டாப்லாஸாக வச்சு ஷார்ட் செல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டு. இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சில பேரால் எக்ஸல் கிரியேட் பண்ண முடியல சார், ஃபார்முலா எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த பிவோட் ட்ரேடிங் நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு பிவோட் ட்ரேடிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஏ கிரேட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் காட்டும். இதில் வந்து பாருங்கள் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், ஐடிசி, அதானி போர்ட்ஸ், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ, பஜாஜ் ஆட்டோ, கோட்டக் பேங்க், இதெல்லாமே ஓப்பனில் ஹைன்னு சொல்லி உங்களுக்கு இதுவே இண்டிகேட் பண்ணிவிடும். நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கோங்க. அதே போல் இதுலேயும் பாருங்கள் என்டிபிசி ஓப்பனில் காமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்து எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறதுன்ற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரு வே ஆஃப் மெத்தடு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும், எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இந்தவுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த இந்த வெப்சைட்டில் வந்து என்ன பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம திடீர்னு இப்போ 10 நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, 10 உள்ளே வரீங்க, மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு தெரியல, எந்த ஸ்டாக் ஏறப்போகுதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் 10 இது இந்த சார்ட்டை கிளிக் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் அப் ட்ரெண்டில் இருக்கும் உங்களுக்கு தனியாக காமிச்சிடும். இப்போ பாருங்கள் அசோக் லீலேண்ட், அண்ட் இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பும் இருக்கும், மிட் கேப்பும் இருக்கும். நீங்கள் ஒன்லி லார்ஜ் கேப் ட்ரேடராக இருக்கீங்கன்னா மிட் கேப்பை தூக்கிடுங்க. தூக்கிட்டிங்கன்னா வெறும் லார்ஜ் கேப் ஸ்டாக் மட்டும் காட்டும். ஹிண்டல்கோ அண்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ், கெயிலு, எம்அண்டம், சன்ஃபார்மா, இங்கே காமிக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னு. ஹிண்டல்கோ 3.55 ஏறி இருக்குது ஒரு மணி நேரத்தில், 10 to 11. அதே போல் எம்அண்டம் 9.35. இந்த ஸ்டாக் வந்தோடனே இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டு இப்போது காலை இப்போ 10 நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ தான் 1-2 ஏற ஆரம்பிப்பான். அப்போ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஏன் இந்த ஸ்டாக் ஏறுது, ஏதாவது பிரேக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கில், இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே டைமிங்கில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஒன் ஹவர் எப்போ சேஞ்சஸ் ஆகுதோ நீங்கள் அந்த டைமிங்கில் டக்கு டக்குன்னு போயிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு விதமான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மெத்தடு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சைட்டில் போயிட்டு எப்படி வந்து நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக் வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். இப்போ என்எஸ்சி இந்தியா .com போயிட்டிங்கன்னா இங்கே மார்க்கெட் டேட்டான் இருக்கும், இதில் போயிட்டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவாக காட்டும். இப்போ எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பூமிங்கில் இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நெகட்டிவில் இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக காமிக்கும். இதெல்லாம் வந்து மேலே இப்போ எந்தெந்த ஸ்டாக்லாம் பாசிட்டிவ் இருக்கோ அது மேலே காமிச்சிடும். இன்றைக்கி பாருங்கள் இதில் வந்து டாப் கெய்னர் மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், கெயில், பஜாஜ் ஆட்டோ. நீங்கள் பை சைடில் போகிறீங்க அப்படின்னா இந்த டாப் கெய்னர் யாரோ அதில் வந்து ஒரு 5 கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணிக்கிங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து ஷார்ட் செல் பண்ணுறதா இருக்கீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டு டாப் லூசர், அந்த 50 கம்பெனியில் டாப் லூசர் யாருன்னு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே காமிக்குது பாருங்கள், என்டிபிசி, அதானி போர்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், இந்த கம்பெனி எல்லாமே இன்றைக்கி டாப் லூசிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் செல் பண்ணலாம். எப்போவுமே 9:40 இதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். 9:40 எது வந்து டாப் லூசிங்கில் இருக்குது, எது டாப் கெய்னிங்கில் இருக்குன்றத பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சதுனால பார்க்க முடியல, நீங்கள் லைவாக வந்து ஒரு முறை கவனிங்க, ஒரு 2-3 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி, இது வந்து நிஃப்டி 50 இருக்கிற மொத்த கம்பெனி. சில டைம் வந்து நீங்கள் இந்த இண்டெக்ஸஸ் இருப்பாருங்க, இந்த இண்டெக்ஸஸ் அப்படின்றது ஒவ்வொரு கம்பெனியுடைய செக்டார். இப்போ செக்டார் வைஸாக கூட நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிறீங்க, இப்போ கவனிக்கிறோம், இப்போ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஷார்ட் செல் பண்ணுறீங்கன்னா எந்த கம்பெனியுடைய செக்டார் வந்து அதிகமாக இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி 2% மேலே டவுனு, ஆட்டோ செக்டார்ஸ் 0.66. ஸோ இதெல்லாம் கவனிச்சிட்டே வரீங்க. இப்போ எது வந்து நல்லா இறங்கியிருக்கு, எது வந்து நல்லா ரொம்ப வந்து ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆட்டோ செக்டார்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, இத்தனைக்கு மார்க்கெட் அவ்வளோ டவுனில் ஆட்டோ செக்டார்ஸ் நல்லா இருக்குது. அப்போ ஆட்டோ செக்டார் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோ செக்டாரில் எந்த ஸ்டாக்கு கெய்னிங்கோ அதை அப்படியே காமிக்கும். இங்கே மேலே பாருங்கள் அசோக் லீலேண்ட், இன்றைக்கி அசோக் லீலேண்ட் நல்லா இருந்துச்சு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில். மாருதி ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா 137 ஆல்மோஸ்ட் வந்து 1.94 வரைக்கும் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில். அடுத்து எம்ஆர்எஃப், பஜாஜ் ஆட்டோ, இதெல்லாம் டவுன்லேருந்து தான் மேலே போயிருக்கும். ஸோ நீங்கள் பஜாஜ் இப்போ ஆட்டோ செக்டாரை வந்து நீங்கள் ஷார்ட் செல் பண்ணுறவராக இருக்கீங்க அப்படின்னா அதே போல் இதோடைய டவுனில் போயிட்டு எந்தெந்த கம்பெனிலாம் டவுனில் இருக்கோ அதை நீங்கள் பிக் பண்ணாலே போதும், உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவும் ஈஸியான மெத்தடு, இது ஈஸியான ஷார்ட்கட்ஸும் கூட.
நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.